ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளிகளுக்கு வருகிறது ஸ்டெம் அம்பாசிடர் திட்டம், புதிய கல்விக் கொள்கையின் அடுத்த நிகழ்வு. ஸ்டெம் ஒவ்வொரு 20 நடுநிலை பள்ளிகளுக்கும் ஒரு தன்னார்வல் நிறுவனம். அவர் ஒரு மாதமும் ஒரு நாள் பள்ளியில் அடிப்படையிலான 30 அறிவியல் சோதனைகளை செய்வாங்க. அதை ஸ்டெம் ஆப்பில் பதிவேற்றம் செய்வார். அவர்களின் பெயர் ஸ்டெம் தன்னாளவர்கள் அல்ல, அவர்களின் பெயர் ஸ்டெம் அம்பாசிடர். அவர்களுக்கு ஊதியம் அரசே தந்துவிடும். ஸோ இந்த ஸ்டெம் அம்பாசிடர் திட்டத்தை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலுமே கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பள்ளிகளுக்கு வந்து ஸோ உங்களுக்கு 30 வகையான அறிவியல் சோதனைகளை நடத்துவார். ஸோ அந்த சோதனைகளுடைய முடிவுகளை அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்குவார். ஸோ இவர்களுக்கு அரசாங்கமே ஊதியமும் கொடுத்து விடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளுடைய முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் 28 தேதி முதல் துவக்கப்படுகிறது. ஸோ பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு வகுப்புகள் 28 தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஸோ ஆல்ரெடி 3 கட்ட கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. 4 கட்ட கவுன்சிலிங் முடிந்த பிறகு அடுத்த ஆண்டுக்கு உண்டான வகுப்புகள் அனைத்துமே தொடங்க போகிறதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு மார்ச் இறுதியில் செமஸ்டர் தேர்வுகள் தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து, முதுகலை பட்டதாரிகளுக்கு உண்டான 2 சிவிலிஸ்டை இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 500 பேருக்கு மீண்டும் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து, டெட் தேர்வு தாள் 2 மாபெரும் அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியிடப்படலாம். இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.